சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகினை வெல்ல ஓர் ஆயிரம் தொழில்கள் இருந்தாலும் உழும் தொழிலே உலகை வெல்லும் ஆயுதம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதன் அர்த்தம் விளங்க, உழவர்களின் வாழ்க்கை தரம் உயர, அவர்கள் வாழ்வு வளம் பெற நலம் பெற என்றென்றும் பிறர் நல நோக்கோடு வேளாண்மைக்காக உழுவோம் உழைப்போம் உயர்வோம் என்ற ஒரு குறிக்கோளை முழுமுதற் மூச்சாய் கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 14வது துணைவேந்தர் இவர். பெண்கள் பிறக்கும் போதே சாதனைகள் சரித்திரங்கள் படைக்கவும் பூவும் புயல் வீசும் என காட்டவும் விதையிட்ட இடத்திலே விருட்சமாகவும் விளக்கொளியில் மடியும் விட்டில் பூச்சிகளாக இல்லாமல் விடையலை தேடும் மீன்களாகவுமே இருக்கின்றனர். பெண்ணியம் பேசும் பெருமைக்குரிய எம் நாயகி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். அகில இந்திய அளவில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் என்கிற சாதனையும் படைத்துள்ளவர் எம் நாயகி. கோவை வேளாண் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக டாக்டர் கீதாலட்சுமியை பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ஆர் என் ரவி நியமித்துள்ளார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நகரமான கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு என்ற சிறிய கிராமத்தில் வெள்ளங்கி தவமணி அவர்களின் தவ புதல்வியாக பிறந்தவர். அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். பள்ளி பருவத்திலேயே வாலிபால் ஷெட்டில் கொக்கோ த்ரோபால் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். மருத்துவ கனவு மறுக்கப்பட்டாலும் வேளாண்மை உம்மை அரவணைத்து கொண்டது. குடும்பத்தின் முதல் பெண் பட்டதாரி இவர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலையில் வேளாண்மையும் முதுகலையில் வேளாண்மையும் படித்தவர். ஆளியாறு விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக தன் பணியை தொடங்கினார். பின் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே பணிக்கு சேர்ந்தார். புகழ்பெற்ற காலநிலை நிபுணரான இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றினார். பேராசிரியர் மற்றும் தலைவராகவும் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய இயக்குநராகவும் பணியாற்றியவர். ஆஸ்திரேலியாவின் பருவகால மழை பற்றிய தனது முதல் ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடித்தவர். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான் ஆகிய நாடுகளில் புகழ்பெற்ற சர்வதேச நிறுவனங்களில் வானிலை முன்னேற்றம், காலநிலை மாதிரியாக்கம், காலநிலை மாற்றம், காலநிலையை எதிர்க்கும் தொழில்நுட்ப மேம்பாடு ஆகிய துறைகளில் முனைவர் பட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் வேளாண் வானிலை ஆராய்ச்சியில் PhD திட்டங்களை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். உலகில் உள்ள 5 கண்டங்களில் உள்ள 40 முதன்மையான நிறுவனங்களுடன் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை நல்கியுள்ளார். 59 கோடி செலவில் 8 மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்கி 120 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட இதழ்களில் வெளியிட்டவர். 11 புத்தகங்களும் 36 புத்தக அத்தியாயங்களும் வெளியிட்டவர். அதிநவீன உயர்நிலை ஆராய்ச்சி வசதிகளை உருவாக்கி 42 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளார். பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களில் காலநிலை மாற்ற பாதிப்புகளை தணிப்பதற்கான தழுவல் கருவி பெட்டி மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளார். வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டத்தை உருவாக்கியவர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயத்தை மீட்பதற்காக சமூக மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்குவதற்காக பொறுப்பேற்றார். சயின்ஸ் சிட்டியின் தமிழ்நாடு இளம் விஞ்ஞானி விருது, பெண்கள் மேம்பாட்டிற்கான DST விருது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறந்த ஆராய்ச்சியாளர் விருது, வேளாண் வானிலையியல் சங்கத்தால் ஃபெலோ ஆஃப் அக்ரோமீட்டரலஜி விருது, சக்தி ஊடக விருது, ஹரித் கிராந்தி விருது போன்ற 21 விருதுகள் மற்றும் அங்கீகாரங்களை பெற்றுள்ளவர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் 2021 ஆண்டிற்கான சர்தார் பட்டேல் சிறந்த ICAR நிறுவன விருதை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. கிருஷி விஸ்வவித்யாலயம் ஸ்ரேணிமே அவார்ட் தியா ஜா ரஹா ஹை தமிழ்நாடு கிருஷி விஸ்வவித்யாலய கோயம்பட்டூர் கோ ஔர் யஹாம் கி வைஸ் சான்ஸ்லர் ப்ரொஃபெசர் வி கீதா லக்ஷ்மி ஜி கோ ஆமந்திரித் கர்னா சாஹேங்கே ஜோர்தார் தாலியாம் ஜாய். தமிழ்நாடு கிருஷி விஸ்வவித்யாலய கோயம்பட்டூர்.
अगला अवार्ड दिया जाता। डॉक्टर गीता लक्ष्मी डायरेक्टर क्रॉप मैनेजमेंट तमिलनाडु एग्रीकल्चर यूनिवर्सिटी। सो इवंग 20 வருஷமா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, க்ராப் மேனேஜ்மெண்ட்ற ஒரு விஷயத்து மூலமா வந்து எல்லா விவசாயிகளுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமா இந்த சிறப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு நாங்கள் இந்த உமன் கோவை வண்டர் உமன் 2020 இந்த விருது நாங்கள் கொடுக்குறோம், உமன் ஐகான் அப்படின்ற விருது நாங்கள் கொடுக்குறோம். சாதனை பெண்ணே சரித்திரம் படைக்கவா, பதக்கங்கள் பல சுமக்க பாரினில் துணிந்து வா. பேதை என்பது கவிஞனின் எழுத்துப்பிழை, அதை மேதை என எழுதிடலாம் வா. ஆட்டி வைத்த கரம் உன்னை ஆள சொல்லிதான் அழைக்கும், பூட்டி வைத்த பூவுலகம் உன் பொற்பாதம் ஏந்தி நிற்கும். ஆணுக்கு நிகராய் அகிலத்தை ஆளவா, பெண்ணியம் பேசும் காலம் முடிந்தது. பெண்கள் முன்னேற்ற கவிதைகள் கட்டுரைகள் எழுதியது போதும். சாதனை புரிந்த நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவிகளின் நலம் விரும்பி பேரும் புகழும் சொல்லும் பெருமைக்குரிய சிறப்புமிக்க எம் துணைவேந்தர் முனைவர் கீதா லக்ஷ்மி அவர்களை எம் கல்லூரிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறது அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்.